ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு லாவண்யாஸ் குக்கிங் கார்னர். இன்றைக்கி நம்ம சேனலில் நவராத்திரி டே ஒன்னோட பிரசாதம் ரெசிபி தான் வந்து பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு வீடியோ வந்து பார்த்திங்கன்னா ஸ்வீட்லேருந்து ஸ்டார்ட் பண்ண போகிறேன். கேரட் கீர் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். கேரட் கீர் பண்ணுறதுக்கு குக்கரில் 1/4 கிலோ அளவுக்கு கேரட்டை தூள் சீவி நறுக்கி எடுத்துட்டுருக்கேன். இதை வந்து போட்டுக்கலாம். இது கூடவே 10 பாதாம், 10 முந்திரி பருப்பு போட்டுக்கலாம். இதில் 1 டம்ளர் அளவுக்கு தண்ணி விட்டு குக்கரை மூடி ஒரு 4 விசில் விட்டு வேக வச்சு எடுத்துக்க போகிறோம். இந்த கேரட் முந்திரி பருப்புலாம் பார்த்திங்கன்னா நல்லா வேகணும். ஸோ நவராத்திரிக்கு பண்ணுற பாயசம்லாம் பார்த்திங்கன்னா நம்மளோட சாய்ஸ் தான், நம்ம எந்த பாயசம் வேணாலும் பண்ணலாம். ஸோ எனக்கு தெரிஞ்ச பாயசத்தை நான் வந்து அடுத்தடுத்த வீடியோ உங்கள் கூட ஷேர் பண்ணிக்க போகிறேன். இப்போ பார்த்திங்கன்னா குக்கர் விசில் வந்து எடுத்து நம்ம குக்கரை ஓப்பன் பண்ணி இந்த கேரட்டை வந்து நல்லா ஆற வச்சுக்கலாம். ஆறினதுக்கப்புறம் தான் மிக்சியில் சேர்த்து அரைக்க போகிறோம். நம்ம கேரட் ஆறினதுக்கப்புறம் ஜாரில் நம்ம வேக வச்ச அந்த கேரட் முந்திரி பருப்பை போட்டுட்டு நல்லா நைஸாக வந்து அரைச்சி எடுத்துக்க போகிறோம். நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக இருக்கணும். இப்போ இந்த கேரட் வந்து நல்லா அரைச்சி எடுத்துட்டாச்சு. இந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா க்ரீமியாக இருக்கணும். கேரட் கீர் பண்ணுறதுக்கு பால் காய்ச்சிக்க போகிறோம். அதுக்கு அடிகனமான ஒரு பாத்திரத்தில் 1.5 லிட்டர் அளவுக்கு பால் வந்து வச்சுக்கலாம். ஸோ நல்லா க்ரீமியாக இருக்கிற பாலை எடுத்துக்கோங்க. இப்போ இந்த பால் வந்து நல்லா கொதிக்க ஆரம்பிக்கணும். ஸோ நல்லா கொதிச்சதுக்கப்புறம் தான் நம்ம அரைச்சி வச்ச இந்த விழுதுலாம் சேர்க்கணும். அதனால் பால் பார்த்தீங்கன்னா நல்லா கொதிக்கட்டும். இந்த கேரட் கீர் வந்து ஒரு நல்ல ரிச்சான ஒரு பாயசம் இது. ஸோ கேரட் சாப்பிடாதவங்களுக்குலாம் இது மாதிரி கீர் பண்ணி கொடுத்தோம் அப்படின்னா குழந்தைங்களாம் கூட விரும்பி சாப்பிடுவாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா பால் வந்து நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருது. இந்த டைமில் நம்ம அரைச்சி வச்ச இந்த கேரட் பேஸ்ட் வந்து போட்டுக்கலாம். இந்த பாயசத்தில் முந்திரி பருப்பு பாதாம் போட்டிருக்கிறதுனால பார்த்தீங்கன்னா நல்ல ரிச்சாக இருக்கும், சாப்பிட்றதுக்கும் நல்லா க்ரீமியாக இருக்கும். இப்போ இந்த விழுத்து சேர்த்துட்டு கட்டி இல்லாமல் வந்து கரைச்சிக்க போகிறோம். ஸோ உங்களுக்கு கரண்டியால் கரைக்கிறதுக்கு வந்து கஷ்டமாக இருந்தது அப்படின்னா நீங்கள் லைட்டாக விஸ்காவில் நம்ம பீட் பண்ணினோம் அப்படின்னா டக்குன்னு வந்து கரைஞ்சிடும். இந்த கேரட் கீரோட நேச்சுரல் கலரே வந்து பார்த்திங்கன்னா நல்லா ரிச்சாக இருக்கும். நம்ம வந்து ஆர்டிஃபிஷியல் கலர்லாம் சேர்க்கணுங்கிறது கிடையாது. இதோட கலரே நல்லா எல்லோவாக பார்க்குறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா நல்லா ப்ரைட்டாக இருக்கும். இப்போ கேரட் சேர்த்துட்டு நல்லா ஒரு கொதி வரட்டும். அதுக்கப்புறமா நம்ம வந்து சர்க்கரை சேர்த்துக்கலாம். அதே மாதிரி கேஸ் வந்து மீடியமாக வச்சுக்கோங்க. நம்ம ஹையில் வச்சுருந்தோம் அப்படின்னா அடி பிடிச்சிரும். அதே மாதிரி பாலும் வந்து பார்த்திங்கன்னா பொங்கி விழுஞ்சிரும். ஸோ அதனால் மீடியமாக வச்சுக்கோங்க. இப்போ கேரட் வந்து கொதிக்க ஆரம்பித்ததுக்கப்புறம் இதில் 1/4 கப் அளவுக்கு சர்க்கரை சேர்த்துக்கலாம். நான் வந்து மீடியமான சுகர் அளவு தான் போட்டிருக்கேன். உங்களுக்கு நல்ல ஸ்வீட்னஸ் பிடிக்கும் அப்படின்னா நீங்கள் 1/2 கப் சேர்த்துக்கலாம். பட் இந்த 1/4 கப்பே பார்த்திங்கன்னா நல்லா ஸ்வீட்டாக இருக்கும். இப்போ சர்க்கரை சேர்த்துட்டு இது வந்து நல்லா ஒரு கொதி வரணும். அந்தளவுக்கு வந்து கொதிக்க வச்சுக்கலாம். இந்த கேரட் கீர் வந்து கொதிச்சுட்டே இருக்கும்போது இதில் கொஞ்சமாக வந்து ஃப்ளேவருக்காக குங்குமப்பூ வந்து போட்டுக்கலாம். ஸோ இதெல்லாம் வந்து ஆப்ஷனல் தான். உங்களுக்கு பிடிக்கும் அப்படின்னா போட்டுக்கலாம், வேண்டாம்னா வேண்டாம். இது கூடவே வந்து பார்த்திங்கன்னா 1/4 டீஸ்பூன் அளவுக்கு பொடி பண்ண ஏலக்காய் பொடி வந்து போட்டுக்கலாம். இப்போ இதெல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு கொதி வரட்டும். அந்தளவுக்கு வந்து கொதிக்க வச்சுக்க போகிறோம். இப்போ பார்த்தீங்கனாலே தெரியும் நல்லா க்ரீமியாக இருக்கும். பாயசமும் வந்து நல்லா திக்காக இருக்கும். ஸோ இந்த பதத்தில் இருந்தால் தான் வந்து டேஸ்ட் வந்து சூப்பராக இருக்கும். ஸோ ரொம்பவே சூப்பராக நம்மளோட கேரட் கீர் வந்து பார்த்திங்கன்னா கொதிச்சு ரெடி ஆகிடுது. இது வந்து சூடாக சர்வ் பண்ணாலும் நல்லாயிருக்கும். அதே மாதிரி ஃப்ரிட்ஜில் வச்சு ஜில்லுன்னு சர்வ் பண்ணாலும் சூப்பராக இருக்கும். ஸோ ரொம்பவே சூப்பராக நம்மளோட கேரட் கீர் வந்து பார்த்திங்கன்னா ரெடி ஆகிடுது. இந்த டைமில் வந்து நம்ம கேஸ் ஆஃப் பண்ணிக்கலாம். ஸோ நவராத்திரி டே ஒன்னோட பிரசாதம் பாயசம் ரெசிபி வந்து பார்த்திங்கன்னா சூப்பராக ரெடி ஆகிடுது. அடுத்து டே ஒன்னோட சாதம் ரெசிபிக்காக வந்து பார்த்திங்கன்னா வெண்பொங்கல் தான் பண்ண போகிறேன். ஸோ இந்த வெண்பொங்கல் வந்து எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். வெண்பொங்கல் பண்ணுறதுக்கு ஒரு பாத்திரத்தில் 1 கப் அளவுக்கு பச்சை அரிசி வந்து சேர்த்துக்கலாம். இது கூடவே 1/2 கப் அளவுக்கு பயத்தம்பருப்பு போட்டுக்கலாம். இப்போ இந்த அரிசியும் பருப்பையும் வந்து பார்த்திங்கன்னா 2-3 தடவை நல்லா களைஞ்சிட்டு எடுத்துக்கலாம். அரிசி வந்து களைஞ்சாச்சு. இந்த பக்கம் குக்கரில் 4 டம்ளர் அளவுக்கு தண்ணி வந்து விட்டுக்க போகிறோம். ஸோ நம்ம வந்து டோட்டலாக 1/4 கப் அளவுக்கு அரிசி எடுத்துட்டுருக்கோம், அரிசியும் பருப்பும். ஸோ அதுக்காக 4 கப் அளவுக்கு தண்ணி வந்து விட்டுக்கலாம். தண்ணி சூடானதும் நம்ம எடுத்து வச்சுட்டுருக்கிற இந்த அரிசி வந்து பார்த்திங்கன்னா போட்டுக்கலாம். பொங்கலுக்கெலாம் கொஞ்சம் தண்ணி நிறையா விட்டால் தான் பொங்கல் வந்து குழவாக நல்லாயிருக்கும். நார்மலாக நம்ம சாதத்துக்கு வைக்கிற மாதிரி கம்மியாக தண்ணி வச்சோம் அப்படின்னா பொங்கல் வந்து பார்த்திங்கன்னா டேஸ்ட் அவ்வளோ சூப்பராக இருக்காது. இப்போ இது வந்து நல்லா கலந்து விட்டுட்டு இந்த பொங்கலுக்கு மேலேயே வந்து பார்த்திங்கன்னா பொடி பொடியாக நறுக்கின இஞ்சி வந்து போட்டுக்கலாம். இது கூடவே பொங்கலுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு இதை வந்து ஒரு தடவை கலரி விட்டுக்கலாம். இஞ்சி வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் நெய்யில் தாளிச்சு கொட்டி போடலாம். அதே மாதிரி டேரெக்டாக இந்த சாதத்தோடு வேக வைக்கும் போது போட்டாலும் நல்லாயிருக்கும். ஸோ இதெல்லாம் ஆப்ஷனல் தான். நான் வந்து இந்த மெத்தடில் தான் பண்ணுவேன். இப்போ குக்கரை மூடி ஒரு 4 விசில் விட்டு வேக வச்சு எடுத்துக்க போகிறோம். பொங்கல் வந்து நல்லா குழைய வெந்ததுக்கப்புறம் பார்க்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா குக்கர் வந்து விசில் வந்து எடுத்து விசில் வந்து எடுத்துகிட்டு ஓப்பன் பண்ணி பார்த்துக்கலாம். குக்கரை சாதம் வந்து நல்லா குழைய வெந்தெடுத்து இதை வந்து பார்த்திங்கன்னா ஒரு கரண்டியால் நல்லா கலரி விட்டுக்க போகிறோம். ஸோ கரண்டியால் மேஷ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா வந்து நம்ம தாளிச்சு கொட்டிக்கலாம். அதே மாதிரி பொங்கலே வந்து பார்த்திங்கன்னா 2-3 ஸ்டைலில் பண்ணலாம். ஸோ நான் வந்து இதை சிம்பிள் மெத்தட் எப்படி பண்ணணுமோ அதை தான் வந்து உங்களுக்கு செஞ்சு காமிச்சிருக்கேன்.
இப்போ சாதத்தையும் பருப்பியும் வந்து நல்லா கரண்டியால் மசிச்சாச்சு. அடுத்து இந்த பொங்கலுக்கு வந்து தாளிச்சு கொட்ட போகிறோம். அதுக்கு ஒரு பேனில் கால் கப் அளவுக்கு நெய் வந்து விட்டுக்கலாம். நெய் சேர்த்துட்டு நெய் வந்து பார்த்திங்கன்னா நல்லா சூடானதும் இதில் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு மிளகு, ஒரு டீஸ்பூன் அளவுக்கு ஜீரகத்தை லைட்டாக மிக்சியில் பொடி பண்ணி எடுத்துட்டுருக்கேன், அதை வந்து போட்டுக்கலாம். இது கூடவே கொஞ்சமாக பொடி பண்ண முந்திரி பருப்பு, கால் டீஸ்பூன் அளவுக்கு பெருங்காய பொடி, கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துட்டு இது வந்து நல்லா கலந்து விட்டுக்கலாம். மிளகு ஜீரகத்தை டைரெக்டாகவும் போட்டுக்கலாம், லைட்டாக இது மாதிரி பொடி பண்ணியும் போட்டுக்கலாம். இது வந்து உங்களோட சாய்ஸ் தான். இந்த முந்திரி பருப்பு ஜீரகெலாம் வந்து பார்த்திங்கன்னா நல்லா வறுபட்டதுக்கப்புறம் நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற இந்த பொங்கல் வந்து போட்டுக்கலாம். இதை பொங்கலில் சேர்த்துட்டு நல்லா கலரி விட்டுக்கலாம். ஸோ ரொம்பவே சூப்பராக நவராத்திரி டே ஒன்னோட பிரசாதம் வெண்பொங்கல் ரெசிபி வந்து ரெடி ஆகிடுது. அடுத்து நவராத்திரி டே ஒன்னோட சுண்டல் ரெசிபி தான் வந்து பார்க்க போகிறோம். பைத்தம்பருப்பு சுண்டல் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். பைத்தம்பருப்பு சுண்டல் பண்ணுறதுக்கு கடாயில் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் வந்து விட்டுக்கலாம். எண்ணெய் சூடானதும் இதில் அரை டீஸ்பூன் கடுகு, கடுகு பொறிஞ்சதும் இதில் அரை டீஸ்பூன் உளுத்தம்பருப்பு போட்டுக்கலாம். இது கூடவே கொஞ்சமாக கருவேப்பிலை ஒரு பச்சை மிளகாய் வந்து போட்டுக்கலாம். இதில் கொஞ்சமாக பெருங்காய பொடி சேர்த்துட்டு நம்ம வேக வச்சு எடுத்து வச்சுருக்கிற பைத்தம்பருப்பை வந்து போட்டுக்கலாம். இந்த பைத்தம்பருப்பை வந்து பார்த்திங்கன்னா ஒரு டம்ளர் அளவுக்கு தண்ணி விட்டுட்டு கடாயில் வந்து டைரெக்டாக அப்படியே வேக வச்சு எடுத்துட்டுருக்கேன். குக்கரில் வச்சிட்டோம் அப்படின்னா பைத்தம்பருப்பு வந்து ரொம்ப குழஞ்சி போயிடும். ஸோ பைத்தம்பருப்பை வந்து பார்த்திங்கன்னா இது மாதிரி கடாயிலே வந்து வேக வச்சுக்கோங்க. இப்போ இதை வந்து நான் ஒரு தடவை கலரி விட்டுட்டு இதில் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு துருவின தேங்காய் வந்து போட்டுக்கலாம். நான் வந்து ஆல்ரெடி பைத்தம்பருப்பு வேக வைக்கும் போதே பார்த்திங்கன்னா அதுக்கு தேவையான உப்பு சேர்த்துட்டேன், அதனால் இப்போ வந்து உப்பு சேர்க்கலை. ஸோ இந்த பைத்தம்பருப்பு சுண்டல் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப சிம்பிளாக இருந்தாலும் டேஸ்ட் வைஸ் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்கும். நவராத்திரி டே ஒன்னோட சுண்டல் ரெசிபி வந்து ரொம்ப சூப்பராக ரெடி ஆகிடுது. ஸோ இந்த வருஷம் நவராத்திரி டே ஒன்க்கு கேரட் கீர், வெண்பொங்கல், பைத்தம்பருப்பு சுண்டல் இந்த மூணு பிரசாதத்தையும் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ரிலேட்டிவ்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலையும் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறுபடியும் அடுத்த ஒரு வீடியோவில் உங்கள் எல்லோரும் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.